பாத்தியா? எனக்கும் குத்துனுச்சுண்ண, உனக்கு தான் ஏன் குத்துது? கொடூரமா இருக்கு இன்னைக்கு பாக்குறது, இன்னைக்கு கொடூரமா இருக்குண்ண. கீழ கட்டா இருப்பாரு, நான் பார்த்தவனே. கீழே பார்த்தேன், பாம்பு கும்பு இருக்கும். இந்த கிணத்துல வந்தா சத்துக்கலாம். தண்ணி தண்ணி இருக்கு. ஒன்று பூச்சிடா. உள்ளதுல விழுந்த போட்டா இருக்கு மண்ணே. பாத்திரம் தண்ணி இருக்கு பாருங்க. வஞ்சி உள்ளது வீண் தொலை போற தூக்கூட முடியாது. தெரியுதா தண்ணி? காய்ஸ் தண்ணி ஃபுல்லா இருக்கும். கைய புண்ணிட்டு போமா? நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டான காம்போ வரணும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணோம். அதெல்லாம் எனக்கு வந்து ரெக்மண்ட் ஆன லொக்கேஷன் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் ராகுல் ஆக்சுவலாக நானும் ராகுல் இந்த இடத்துக்கு தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். சொன்னேன் போனேன் சூப்பர்ண்ண போனேன் நல்லா போய் பாருண்ணா. நீ போடா போடா.
பண்ற என்ன பண்ற புரியலடா அந்த பெஸ்ட் போனா திரும்ப ஓடுறேன் சரியா சரி தடாம் போ நானும் முடியும் நீங்க போ தானே யாரு யாரு ஊர்ல கேட்காதரா பாருடா நான் சொன்ன அப்பயே சொன்னேன் சொன்னாங்க கைஸ் நல்ல நல்ல வேலை டாக்டர் நானும் ராகுமன் வரல கூட ரகுமன் வந்திருக்கேன் ஆல்ரெடி ரகுமன் போறது ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்ககா அந்த பாரு அந்த பாரு ஒரு பொண்ணு இங்க செத்து போயிட்டா அந்த பொண்ணோட அறிவு சுத்திக்கிட்டு இருக்கு அப்போ கூட தெரிஞ்சு போனோம் அது சொல்லி இருப்பா முட்டு கண்டா இது இந்த இடத்துல பார்க்கவே இல்லடா முடியும் பேசு பேசு ஏதாச்சும் பேசு எப்படா அவனால பண்ணுவ சாதினே சாதிக்க போறதா நீ பேசுறேன் போயிட்டு அவசரப்படுறேன் ஒயர்லாம் பார்த்து சாதி கட்சிட போகுது அவளு என்ன பண்றது வெளியே தனியாக இருக்கேன் ராகுல பண்ணாத அவனை பிடிச்சி வெளியே ஆகும் என்ன
டேய் அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒன்று மாற்றிட்டு அதை பண்ணி சுட்டு பாருங்க. வேணாம் வேணாம் சுட்டு பாருங்க. பழைய பில்டிங் வர மலையில கொஞ்சம் இறங்கணும். சாதாரண மனுஷங்க தான் பாதிக்கப்படுத்தவோ துன்புறுத்தவோ வேணாம். யாரும் வராங்க அடி டென்ஷன் இல்லை. யாரும் இல்லை. ஷைத்தான்ண்ணா அது ஷைத்தான்ண்ணா. தெரியுது நீ சொல்ற கட்டு டேங்க்ல அரைச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பார்த்தோமா கைஸ், எங்கிட்ட லைட் எரியுது, கண்டிப்பாக நாங்கள் மாட்டிப்போம். இங்கே வரு. யாரு? நிற்காது, வேணாம் இதுக்குள்ளது மாட்டீங்க
அண்ட் அங்க சொல்றேன் இல்ல இல்ல அது முடியாது போனா நீ போனா ஏதோ தான் செய்ய நீங்க அது இருக்கு அடி இருக்கு பாரு நீ போ சத்தம் போடாத சத்தம் போடாதே அசையாத புல் பண்ணி கூட கொடுக்காது இப்ப அழுதது நீங்களா கேளுடா பேசாது விட்டுங்களா டேய் இந்த முள்ளு போதாது கூட தப்பா டேய் இந்த மண்ணு போதைதுரா கால் போதைதுரா டேய் இந்த கால் போதைதுரா ஐயோ அது பாத்து கிளியரா பார்த்தாங்க நீ பேசா வர டேய் இந்த மண்ணு போதைதுரா நான் இல்ல இப்படி பாக்குறேன் நீ பேர வந்து அப்படியே பூச்சிக்க சோறி விடுறதுக்கு அப்புறம் பாத்துக்க சொல்றதுக்கு இல்ல நீ இடம் காடு மாதிரி இருக்கா நீ இப்படி இப்படி பாம் மாதிரி போற பாம் புத்தா இது உடம்புலாம் எதோ ஏற மாதிரியே இருக்கு நீ எங்கதோ கீழே வந்து
வந்துரு வந்து வந்துரு வந்துரு பெருமாள் வந்துரு வந்துரு நீ பேசுற பேச்சுல விலகி போகணும்னா பண்ணு இல்ல உங்க அப்பா நான் கேட்டேன், அது நீங்க எந்த பதில் சொல்ல? இப்ப நான் கேக்குறேன், இவங்க உங்களுக்கு யாரு? எதுக்காக உங்களை மறந்து வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பொறுமையா மேல மேல போறது வழி கிடையாது. எத்தனை பில்டிங் ஆகுது? இன்னும் ரெண்டு பில்டிங் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் நான் முடிச்சிருந்தேன். அதை செஞ்சு போனா போ. என்ன கோ மாண்டி போடுறீங்க? நீ என்ன அப்படி இருக்கு? போடுறேன் வந்துச்சா போடுறீங்க? செத்து போடு. நான் இருக்கிற கேப் எல்லாம் நடந்து போவாதண்ணா. போ
இப்போ உள்ளாங்க இருக்கு ரஹ்மான் நம்ம வந்து வீட்டு பார்த்துட்டு போறேன் ஆயிட போகுதுரா தூரா பிளட்டானா போயிடுச்சு போறா சத்தப்படமா ஒரு இடத்துல நிற்போம் டீ இந்த ஒளி பிடி டேங்க் விஞ்சு பார்த்தல மேலே இருந்து மண்ணு பேர் நான் கோமா போயிருக்கேன் கன்ஃபார்மா கோமாக்கு போயிருக்க மாட்டேடா செத்து போயிருப்படா ஆமாம் ஆனால் விட மாட்டேன் வா நான் பார்த்துக்கிறேன் வா இந்த பில்டிங் கூட போதும் சரியா சொல்கிறேன் தெரிஞ்சுக்க இந்த மாதிரி பில்டிங் ஒன்று இருக்கு ஜூம் பண்ணி பண்ண கேமரா பண்ணுங்க கோபுரம் பண்ணு கோபுரம் பண்ணு எங்கடா டாச்சரா சூப்பரா ராகுல் பாரா சீரியஸ் நான் உங்களுக்கு எந்த தப்பு பண்ணுறதுக்கோ எது பண்ணுறதுக்காக இங்கே நான் வரல உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கோம் உண்மையிலுமே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா எங்கள்கிட்ட கேளுங்க அதை விட்டு இப்படி அட்டாக் பண்ணாதீங்க கரெக்டு என்னையும் கல் தூக்கி அடித்த மாதிரி இருந்துச்சு யாரோ என்ன இவரும் கரெக்டாக அந்த வழக்க மத்த வச்சு அது போட்டோ பண்ணிட்டு இருந்தாரு அதனால ஒரு கண்டிச்சு நீங்க வாங்க வரீங்களா வாங்க கீழே விஞ்சினதோ மரம் 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 எடுது எங்களுக்கு ஏதாச்சும் அறிகுறி கொடுக்க முடியுமா நீங்க இங்க இருக்கீங்கன்னு தங்கம் அது கூட பாரு நாங்க எங்க இருந்து போகணுமா தயவு செய்ய சத்தம் போட நாங்க கண்ண முன்னா வருவீங்களா
நாங்க கேமரா அங்கே வச்சுட்டு போறோம். நாங்க இங்கே இங்கே இருக்கிற இந்த ரூம்குள்ள போறோம். நாங்க கேமரா வச்சுட்டு போயிடுவோம். நாங்க இந்த ரூம்ல கேமரா வச்சு நாங்க போறோம். அங்கே டச் ஆஃப் பண்ண நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஜெகனா சத்தம் போடாதடா. இந்த பில்டிங் அமைஞ்சிருக்க இடமா இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் போன இந்த உள்ள இருக்க ரூமா சரி, எல்லாமே ஏதோ ஆதி காலத்து ஒரு இடமா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற பேட் வைப்பை நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கிளைமேக்ஸில் வெண்டிங்கில் வந்து எங்களால் அதுக்கு மேலே இருக்க முடியாது, கண்டிப்பாக அவ்வளோதான். அதனால் நாங்கள் ஓடி வந்துட்டோம். இன்னும் முடியும் ஆக்சுவலாக கண்டிப்பாக பார்த்தா உள்ளே போனோம்னு எனக்கும் ஸ்டார்டிங்கே தோணிச்சு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பயங்கரமான இருக்க போதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஏதோ போயிட்டே இருந்தது. இந்த இடத்த பற்றி சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் சரியாக நம்பவே இல்லை. ஏன்னா இந்த இடம் எவ்வளோ ரிஸ்க்ன்றது நான் முன்னாடியே வந்து இதை பார்த்தனாலே எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நான் இவங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே ஒரு ஃபன்னாகவே ஜாலியாகவே போகலான்னு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தா, பட் இங்கே நடக்கிற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நடக்கிற விஷயம் அதுக்கு மேலே கொடூரமாக நடக்குது. ஏன்னா ஒரு டேங்கே மேலேருந்து கீழே விழுகுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான இடமா இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஓகே கைஸ், ஓகே கைஸ், நாங்கள் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அண்ட் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆக்சுவலாக நாங்களும் வந்து நானும் ராகுல் எல்லாருக்குமே சேனல் வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட சேனல் நேம் ராகுல் தமிழன், ஜெகன்னா சேனல் நேம் வந்து ஜெகன் ஜாகிரதை. பீயிங் ஜெகன் அக்கௌண்ட் வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு, அதனால் அதில் வீடியோஸ் போட முடியல. சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாமே ஜெகன் ஜாகிரதை அதில் போடுறேன். அண்ட் ரகுமானா சேனல் நேம் வந்து
திருச்சி 143. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம்.